வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை உலகம். எங்கள் பதிவுகளை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய பதிவுகளுடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், யட்சினி பகுதி 7. இந்த கதையோட முன்னாடி பாகங்களை கேட்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் இருக்குது, அதில் கேட்கலாம் கதை. நீ என்ன எங்கள் 4 பேர் சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டாய் என்றால் அந்த ரிஷி மகள். ரிஷி உள்ளே வந்தார். அப்படி உணவு கொடுத்து விட்டு சொல்லக்கூடாது, தவறு மகளே. போய் நம் 3 பேருக்கும் உணவு தயார் செய் என்றார் யோகி. அவள் சென்று விட்டாள். ருத்ரா, நீ பசித்தால் சொல், இன்னும் கூட பழங்கள் தருகிறேன் என்றார். உங்கள் மகள் கைப்பக்குவம் அப்படி, அதான் நிறைய சாப்பிட்டு விட்டேன் என்றான் ருத்ரன். பிறகு யோகியும் சாப்பிட்டு இருவரும் அடர்ந்த காட்டுக்குள் நுழைந்தனர். ருத்ரா, உனக்கு பயம் இல்லையா? அழைத்தவுடன் எதுவும் கேட்காமல் பின்னால் வருகிறாயே, இந்த காட்டில் மிருகங்கள் நிறைய உண்டு என்றார். அவை என்னை ஒன்றும் செய்யாது என்றான் ருத்ரன். சரி, பேய்கள் மோகினிகள் உலாவும் என்றார். நான் எதற்கும் பயந்தவன் அல்ல என்றான் ருத்ரன். நாகங்கள் நிறைய வரும் என்றார். ஒரு நாகக்கண்ணி மாட்டி இனி மனிதன் உறவே வேண்டாம் என்று அலறி ஓடியது நினைவுக்கு வந்தது. சிரித்தான் ருத்ரன். என்ன ருத்ரா சிரிக்கிறாய் என்றார் யோகி. ஒன்றுமில்லை ரிஷி என்றான் ருத்ரன். சரி, உன் வீரம் கண்டு வியக்கிறேன், வா, நான் இன்னும் கற்றுத்தருகிறேன் என்று பெரிய மரத்தடியில் அமர்ந்து ஆரம்பித்தார் யோகி. தாராதேவி அனைத்து எச்ச அப்சரஸ் தேவதைகளுக்கும் அதிபதி. வடநாட்டில் தாராதேவி வழிபாடு உண்டு. நோபால் தாராதேவி கோயில் உண்டு. இவள் மட்டும் நம் கண்முன்னே வந்துவிட்டால் எல்லா சித்தியும் அடையலாம். இவள் அதி தேவதை, சக்தி வாய்ந்த தேவதை. காளிகா புராணம், தேவி புராணத்தில் தாராதேவி பற்றி குறிப்புகள் உள்ளது. தாராபீடம் கல்கத்தாவில் உள்ளது. அம்மன் கண் விழித்த இடம் அது. தாராபல நிறம் கொண்டவள். பச்சை தாரா, மஞ்சள் தாரா, நிலத்தாரா, சிகப்பு தாரா நிறங்கள் என பல நிறங்கள் உண்டு தாராதேவிக்கு. புத்த மதத்தில் பிறந்தவர் என்று கூறுகிறார்கள். ஜெயினர் பிரபாதேவி என்று அழைப்பர். புத்த மதத்தில் தாரா என்று அழைப்பர். கவுலர் சக்ரா என்னும் சைனாவில் மோக்ரா என்றும் பலர் காளி என்றும் கூறுவர். தாராவை வேண்டித்தான் நாக்கில் தேன் தொட்டு குழந்தைகளுக்கு தாராவென எழுதுவார்கள். அவள் நீல சரஸ்வதியாக வணங்கி அவள் நிறைய அறிவை தர வேண்டும் என்று அவ்வாறு செய்கின்றனர். கல்கத்தாவில் தாராபீடம் உள்ளது. சிவன் தொண்டையில் பார்க்கடல் கடைந்த போது வந்த விஷத்தை உண்டதால் நீல நிறமாக ஆனது. அப்போது தாராதேவியாக மாறி சிவனை குழந்தையாக்கி தாய்ப்பால் தர அந்த விஷம் முறிந்ததாக அந்த கோவில் வரலாறு சொல்கிறது. அந்த சிலை அங்கு உள்ளது. தாராதேவியை அனைவரும் பிரார்த்தனை செய்து பலவற்றை பெற முடியும். தாரா நீல நிறம், கையில் கத்திரிக்கோள், வாளும் பூவும் கமண்டலமும் இருக்கும். காளி கருப்பு நிறம். காளி வேறு, தாரா வேறு அவதாரம். மூல மந்திரம் ஓம் தாரே நமக. எளிமையான மந்திரம்தான். ஆதிசக்தி இவள் தினமும் கூறலாம். அவள் அருள் பெறலாம். ஒரு முறை ராவணன் கைலாசத்தை தூக்க நினைத்த போது தாரா பயந்து விட்டாள். சிவனை பயத்தில் கட்டிப்பிடித்து கொண்டாள். அப்போது சிவன் சிரித்தார். நான் பயப்படுகிறேன், நீங்கள் சிரிக்கிறீர்களா என்றாள் தாராதேவி. பெண்ணாக வந்து ஆணை அணைக்கும் போது உண்டாகும் உணர்ச்சியை சொல்ல முடியாது. அது ஒரு ஆணாக இருந்தால் மட்டுமே உணர முடியும். நான் அதை இப்போது உணர்ந்தேன், அதை ரசித்துத்தான் சிரித்தேன் என்றார் சிவன். அதை நானும் உணர வேண்டும் என தாரா கூற, சரி, நீ ராமர் என்ற ஆணாக பிறப்பாய், நான் சீதையாக பிறந்து உன்னை மணந்து ராவணனை மடிந்தவுடன் அந்த மகிழ்ச்சியில் உன்னை அணைப்பேன், நீ ஆணாக இருந்து அந்த மகிழ்ச்சியை அனுபவி என்றாராம். தாராதேவியின் அவதாரம்தான் ராமர், அதனால்தான் நீல நிறமாக இருந்தார் எனவும் சாக்த வரலாறு கூறுகிறது. வால்மீகி ராமாயணத்திலும் இது பற்றி கூறப்படுகிறது என்று கூறி மந்திரம் 108 தடவை கூறினார்கள். தாராதேவியை நினைத்து வழிபடும் போதே உடலில் பலமும் புதுவித சக்தியும் பரவியது ருத்ரனுக்கு. நன்றி குருவே என்று வணங்கினான் ருத்ரன். ருத்ரா, என் வீட்டில் பார்த்தாயே, அவள் பெயர் மஞ்சு. அவள் எனக்கும் ஒரு அப்சரஸுக்கும் பிறந்தவள். என் வசிய சக்தியால் அவளை மேல் உலகம் போகாமல் பலகாலம் வைத்திருந்தேன். அப்போதுதான் அவள் பிறந்தாள். பிறகு பூஜைகளை மறந்து சதா அந்த அப்சரஸ் நினைவில் இருந்தேன். இந்திரன் அழைத்ததும் குழந்தையை விட்டுவிட்டு மறைந்து போய்விட்டாள். மீண்டும் அழைக்க தவறாக மந்திரம் சொல்லியதால் அவள் வரவே இல்லை. குழந்தையை வளர்க்க இல்லறத்தில் மனைவி தேடி அவள் மூலம் ஒரு மகனை பெற்றேன்.
அவள் சில காலம் இருந்து பின் இறந்து விட்டாள். இவர்கள் நீதான் காப்பாற்ற வேண்டும் ருத்ரா. அவர்கள் சாபம் போக்க உன்னால் மட்டுமே முடியும். நீ 32 லட்சணங்கள் பொருந்தியவன். நான் நிறைய மந்திர புத்தகங்கள் இதுவரை கற்ற அனைத்தும் எழுதி வைத்துள்ளேன். அதை கற்றுத்தருகிறேன். என் மகள் மகனை காப்பாற்று. பிறகு நான் ஜலசமாதி அடைவேன். நீரில் மூழ்கி இறைவனிடம் செல்வேன். ருத்ரா, இங்கேயே தங்கு. உன்னிடம் அனைத்தும் தந்து நான் விடைபெறுகிறேன் என்று ஆற தழுவிக்கொண்டார் யோகி. சரி குருவே, எதுவும் சம்மதம். முதலில் கலைகள் கற்போம், பிறகு வெல்வோம். உங்கள் வாழ்வில் வந்த அப்சரஸ் யார் என்று சொல். யோகி, நான் வேண்டுமானாலும் மீண்டும் இணைத்து வைக்கிறேன் என்றான் ருத்ரன். இல்லை, எனக்கு சலித்து விட்டது. வாழ விருப்பமில்லை ருத்ரா என்றார் யோகி. சரி, நான் என்ன செய்ய வேண்டும் என்று மட்டும் சொல்லுங்கள் என்றான் ருத்ரன். அவள் திருமணம் செய்தால் மட்டுமே சாபம் நீங்கி அப்சரஸ் உருவம் வந்து அவள் அன்னையுடன் சேர முடியும். ஆனால் அவளோ யாரையும் பிடிக்கவில்லை என சொல்கிறாள். நீதான் அவள் மனதை மாற்றி சம்மதிக்க வைக்க வேண்டும் என்றார் யோகி. சரி, காதல் நாடகம் மீண்டும் என் வாழ்வில். நான் இதெல்லாம் விட்டு முழுநேர காவியாகலாம் என்றால் விட மறுக்கிறது விதி என்றான் ருத்ரன். இருவரும் குளித்து சாதா உடையில் மாறினர். மீண்டும் அந்த வீட்டிற்கு வர அந்த யோகியின் பெண் உணவு பரிமாறினாள். இந்தா மொத்தம் சாதம், இதுதான் சாப்பிடு என்று வைத்துவிட்டு போய்விட்டாள். ருத்ரன் சாப்பிட்டு விட்டு பின்புறம் கை கழுவ போனான். அந்த அழகு மஞ்சு கயிற்றுக்கட்டிலில் நிலா வெளிச்சத்தில் தக தகவென மின்னினாள். ஆஹா, அப்சரஸ் பெற்ற பெண் ஆயிற்றே, சொல்லவா வேண்டும்? மஞ்சு என்றான் மெதுவாய். என்ன சாப்பாடு போதவில்லையா? மீண்டும் வடிக்கவா என்றாள் மஞ்சு. மஞ்சு, பெண்கள் கோபப்படும் போது அவர்கள் முகம் சிவந்து இன்னும் அழகாக இருப்பார்கள். அதனால்தான் ஆண்கள் அவர்களை சீண்டி பார்த்து கொண்டே இருப்பார்கள். அவர்களை ரசிக்க என்றான். காதல் மன்னா, நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. நான் ஆண்களையே வெறுக்கிறேன். நீங்கள் போகலாம். உங்களுக்கு காவி உடை அழகாயிருக்கிறது. ஒழுங்கு மரியாதையாய் நடையை கட்டும் என்றாள் மஞ்சு. சரி, வருகிறேன் என்று சிரித்துவிட்டு வந்தான். மறுநாள் 5 மணிக்கு எழுந்து நதியில் நீராட சென்றாள் மஞ்சு. ருத்ரன் அவள் நினைவுகள் இருந்ததால் தூக்கமின்றி பிறண்டு கொண்டு இருக்க அவள் நதி நோக்கி செல்வதை பார்த்து சிறிது நேரம் கழித்து அந்த இடம் வந்தான் ருத்ரன். ஓர் ஆடை அணிந்து குளித்தாள் மஞ்சு. விடிந்தும் விடியாத விடியற்காலை. அவள் நனைந்து உடலில் ஒட்டியிருந்த ஆடை குறைவான வெளிச்சத்திலும் அவன் பார்வையில் பட்டது. உள்ளம் ஒரு முறை நின்று துடித்தது. இத்தனை அழகாக ஏனடி மறைகிறாய்? சாப்பிடத்தானடி உணவு, பார்க்கத்தானடி அழகு. என் இதயம் இதற்கே இப்படி துடிக்கிறதே. உன் முழு அழகை கண்டுவிட்டால் நின்று போய்விடும் போலையே காதலியே என்று பிதற்றினான். அப்போதுதான் முதலை ஒன்று தண்ணீர் வழியே வந்து மஞ்சுவை பார்த்து வாயை பிளந்தது. ஆ, காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று அலறினாள் மஞ்சு. துள்ளி குதித்து ஓடினான் ருத்ரன். நீரில் மீனாய் பாய்ந்தான். அவள் அருகே சென்று முதலை உடலை காட்டி முறைத்தான். அடே மடையா, இந்த அழகியை போய் விழுங்க பார்க்கிறாயே என்று முறைத்தான் ருத்ரன். முதலை கூறியது, ருத்ரா அவளை விடு, பசியில் இருக்கிறேன். நீ விலகாவிட்டால் உன்னை முதலில் கடித்து குதறிவிடுவேன் என்றது. ருத்ரன் தன் மந்திர சக்தியால் அதை கல்லாக மாற்ற அது பிளந்த வாயை மூடாமல் அப்படியே கல்லாக மாறியது. அவள் பயத்தில் கண்களை மூடி கடவுளை துணைக்கு அழைத்தாள். ருத்ரன் கல் முதலியை இழுத்துச் சென்று மண்ணில் அழுத்தினான். திரும்பி வந்து மஞ்சுவை பார்த்தான். முதலைதான் விழுங்க வருகிறதோ என்று ஆவென்று அலறி மயங்க, மஞ்சு மஞ்சு இங்கு பாரு, நான் ருத்ரன் என்று அவளை தூக்கி கரைக்குள் வர ஒற்றை ஆடையும் கல்லில் மாட்டி கழண்டுவிட அவளை மட்டும் தூக்கி வந்து கரையில் கிடத்தி, மஞ்சு மஞ்சு கண்களை திற என்று ருத்ரன் கூற கண் விழித்த மஞ்சு ருத்ரனை ஈருக கட்டி கொண்டாள். கண் விழித்த மஞ்சு முதலை விழுங்கியது போல பயந்து நடுங்கி இறுகி ருத்ரனை அணைத்து கொண்டாள். மஞ்சு மஞ்சு, முதலை போய்விட்டது, பயப்படாதே என்றவன் அந்த அதிகாலை இளம் வெளிச்சத்தில் மஞ்சள் வெயில் அவள் உடல் தங்கமாக ஜொலிக்க கொடி மாதிரி அவன் உடலில் படர்ந்திருந்த அவளை மெல்ல விலக்கிவிட்டான். என் மஞ்சு இங்கு பாரு, வாயாடி, நீ தைரியசாலின்னு நினச்சேன், இப்படி கோழை மாதிரி இருக்க. மஞ்சு, பொழுது விடிய போகுது, யாராவது வருவாங்க என்றான் ருத்ரன். அப்போதுதான் உணர்ந்தாள் அவள் உடலில் ஆடை இல்லை என்பதும்.
அவனை கட்டி அணைத்திருப்பதும் புரிந்தது. பயம் விலகி கூச்சம் வந்தது. சட்டென விலகி இரு கைகளால் ருத்ரன் எழுந்து அவள் ஆடைகளை எடுத்து தந்துவிட்டு மீண்டும் நீரில் குதித்து தண்ணீரில் நீந்தி கொண்டிருந்தான். ஆடை உடுத்தும் போது அவள் உடம்பு முழுக்க நடுங்கியது. இந்த உடல் முழுவதும் அவன் உடன் சாய்ந்து இருந்ததே, பயத்தில் கட்டிவேறி பிடித்து விட்டேனே என்று நினைத்தவள் நீந்தும் ருத்ரனை கண்டாள். மன்மதன், இந்திரன் கூட உன் அழகில் தோற்றுப்போவார். அப்பா, எத்தனை வலிமை! முதலை முன் தைரியமாய் வந்து அதை அடக்கி அவர் நினைத்து இருந்தால் என்னென்ன அடைந்திருக்கலாம். என்னால் அவரை தடுக்கக்கூட முடியாது. அவர் பலத்திற்கு, ஆனால் அவரே ஆடைகளை தந்து விலகிச் சென்றாரே என்று நினைத்து அவன் மீதுள்ள பார்வையை தவிர்க்க முடியாமல் தவித்தாள். ஆண்களே வேண்டாம் என்று நினைத்த நான் இன்று இப்படி இவனை நினைத்து ஏங்க ஆரம்பித்து விட்டேனே. இதுதான் காதலா என்று நினைத்தாள் மஞ்சு. தண்ணீரிலிருந்து வெளியே வந்தான். சரி வா, போகலாம் என்றான். அப்போது இது அனைத்தும் முதல் இருந்து பார்த்து கொண்ட இரு கொக்குகள் பேசிக் கொண்டன. ருத்ரனுக்குத்தான் பறவைகள் விலங்குகள் பேசுவது புரியுமே, அதனால் அவை பேசியதை கேட்டு சிரித்து விட்டான். இதை கவனித்த மஞ்சு, ரொம்ப நேரம் அந்த கொக்குகள் நம்மையே தான் பார்த்துட்டு இருந்துச்சு, என்ன பேசிச்சு, உங்களுக்கு தான் ஏதோ புரிந்தது போல சிரிச்சிங்க என்றாள் மஞ்சு. ஆமா, எனக்கு எந்த உயிரினம் பேசினாலும் புரியும் மஞ்சு என்றான். சரி சொல்லுங்கள், அந்த இரண்டு கொக்கு என்ன பேசியது என்றாள் மஞ்சு. வேண்டாம் மஞ்சு, அது சொல்ல முடியாது என்று சிரித்தான். நான் ஒன்றும் சிறிய பாப்பா இல்ல புரியாமல் இருப்பதற்கு. சொல்லுங்கள் என்றாள் மஞ்சு. ருத்ரன் சொன்னான், மஞ்சு, ஆண் கொக்கு சொன்னது, இவ்வளவு அழகான பெண் அருகில இருக்கும் பார்த்து சும்மா இருக்கிறானே, இவன் என்ன ஆண்மகன் என்றது. அதற்கு பெண் கொக்கு, இவர்கள் தண்ணியில் இருக்கும் போதே ஒருவேளை எல்லாம் முடிந்து போயிருக்கும் என்று கூறியது. இருக்கும் இருக்கும் என்று ஆண் கொக்கு சிரித்தது என்றான். சி, போங்க என்றாள். வேகமாக ஓடியே போய்விட்டாள். இதற்குத்தான் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன், புரியுதா என்றான் ருத்ரன். மஞ்சு வெக்கத்தில் கண்ணம் சிவக்கு குடிலுக்குள் சென்றாள். எதிரே மஞ்சுவின் அப்பா யோகி வர அவள் சிவந்த முகமும் பின்னால் ருத்ரன் ஈர ஆடையுடன் வருவதை பார்த்து ஓரளவு புரிந்து கொண்டார். ருத்ரா, எப்படி ஓர் இரவிலேயே இப்படி மாற்றிவிட்டாய் என் பெண்ணை? நடக்கட்டும், நான் இதைத்தானே எதிர்பார்த்தேன். ருத்ரா, நானே இருவருக்கும் திருமணம் செய்து வைக்கிறேன். அதற்கு முன் என்று நிறுத்தினார். இல்லை இல்லை குருவே, அதெல்லாம் இல்லை. முதலை ஒன்று பார்த்து மஞ்சு பயந்து போய்விட்டாள். அதை அடக்கும் போது ஆடை நனைந்து விட்டது, வேறொன்றும் இல்லை என்றான் ருத்ரன். சரி ருத்ரன், நான் குளித்து விட்டு வருகிறேன், நீ சாப்பிட்டு தயாராக இரு, அடுத்த மந்திரங்களை கற்றுத்தருகிறேன் என்று சொல்லி குளிக்கச் சென்றார் யோகி. சாப்பிட்டு வந்த ருத்ரன் யோகியும் சாப்பிட்டு விட்டு காட்டிற்குள் அழைத்து சென்றார். மயான காளி கோவில் அழைத்து சென்றார். நீல நிற உடலும் ஆறு கரங்களுடன் மண்டை ஓடு மாலை அணிந்து பயங்கரமாக காட்சி தந்தாள். அமாவாசையில் பிறந்தவர்கள் இருந்தால் இவள் சக்தியை உடனே அடைய முடியும். மந்திரத்தால் அதோ ஒரு இருக்கிறதே கருப்பு பன்றி, அதை கொல் என்றார் யோகி. வில் அம்பு மந்திரத்தில் வர வித்து கருப்பு பன்றியை குறிவைத்து அடிக்க சரியாக அம்பு அதன் வயிற்றில் குத்தி சாய்த்தது. இந்த காளி பூஜை வழிபாட்டில் கருப்பன்றி பலியிட்டுதான் பூஜை தொடங்க வேண்டும். அந்த பன்றியின் இரத்தத்தை எடுத்து வா, பூஜை ஆரம்பிக்கலாம் என்றார் யோகி. பன்றியை தூக்கி வந்து அதன் இரத்தத்தை தெளித்து பூஜை தொடங்கியது. ஓம் ஆம் க்ளீம் ஹ்ரீம் ஹ்ரீம் ஹ்ரும் ஹ்ராம் நிர்மல வேதாள வாசினி பூதரக்ஷினி வா வா ஸ்வாஹ என்று மந்திரம் ஜபித்தார். இந்த மந்திரம் தொடர்ந்து மயான காளி வைத்து 108 தடவை ஜபித்தனர். காளி தோன்றி ஒரு நிமிடம் காட்சி தந்து மறைந்தாள். அம்மா என்று காலில் விழுந்து வணங்கினான் ருத்ரன். மயான காளி ஆசி கிடைத்து விட்டது, இனி மறுபிறவி என்பதே கிடையாது, பிறவி பயன் அடைந்து விட்டாய் என்றான் ருத்ரன். இன்று அமாவாசை, அவிட்டம் நட்சத்திரம், அமோகமான நாள், அதுதான் உனக்கு உடனே வசியமாகிவிட்டாள். உனக்கு மயான காளி மட்டும் அருள் புரியவில்லை, அவள் காவல் தெய்வங்கள் வேதாளங்கள் அவைகளும் உனக்கு வசியமாகிவிட்டது. வேதாளம் இனி உனக்கு எந்த உதவி கேட்டாலும் செய்யும், அதனால் உனக்கு பக்கபலமாயிருந்து காப்பாற்றும். உனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் உன்னை எதிர்ப்பவர்களை அதுவே அடித்து கொன்றுவிடும்.
ஒரு மந்திர தகடு எழுதி நெய்விளக்கில் வரும் புகையை கைகளால் படவிட்டு அந்த கரியை நெய்யில் தொட்டு மையில் எழுதி ஆவாகானம் செய்தார். அதன் மேல் பன்றி ரத்தம் விட்டார். இனி உன் எதிரியாரும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது என்றார். இருவரும் சிவப்பு நிற ஆடை அணிந்து காளியை வணங்கினர். கருப்பு கோழி பலி தந்து அங்கே நெருப்பு சுட்டு அதையே பிரசாதமாக படைத்தனர். மீண்டும் காளியை மந்திரம் கூறி அழைத்தனர். ஓம் ஆம் க்ளீம் ஹ்ரீம் ஹ்ரீம் ஹ்ரும் ஹ்ராம் நிர்மல வேதாள வாசினி பூதரக்ஷினி வா வா ஸ்வாஹ என்று 1008 முறை கூறியவுடன் காளி எதிரே வந்து நின்றாள். இருவரும் காலில் விழுந்து வணங்கினர். காளியை மனதார நினைத்து கண்ணீர் விட்டு கைகூப்பி வணங்கினார்கள். ருத்ரன் காளி பாடல்களை சத்தமாக பாடினான். காளி மனது குளிர்ந்தாள். அவனுக்கு எல்லா ஆற்றலும் தந்தாள். பிறகு மறைந்து விட்டாள். பூஜை முடிந்து வடகிழக்கு மூலையில் படைத்த அனைத்து பொருட்களை பள்ளம் தோன்றி புதைத்தனர். இரவு ஆகிவிட்டது. இருவரும் வீடு நோக்கி நடந்தனர். குருவே, நீங்கள் ஏன் காளியிடம் எந்த வரமும் வாங்கவில்லை? அழகும் இளமையும் பெற்று இன்பமாயிருந்து இருக்கலாமே என்றான் ருத்ரன். நீ நினைப்பது சரிதான் ருத்ரா, ஆனால் எனக்கு எல்லாம் வெறுத்து போய்விட்டது. நான் எல்லா விதமான உடல் தேவைகளையும் அனுபவித்து விட்டேன். இப்போது எனக்கு முக்தி பெற வேண்டும் என்றுதான் தோன்றுகிறது. இனி எனக்கு பயமில்லை, சாக என்றார். யோகி, எதையும் அளவுக்கு அதிகமாய் அனுபவித்தால் அதன் மேலே சலிப்பு வந்துவிடும். நானும் அப்படித்தான். இளமை அழகு என்று காம மோகினி வசிய யட்சினிகளை வேண்டி அதனுடன் பல வருடம் இன்பங்கள் பலவற்றை அனுபவித்தேன். எல்லாம் கொஞ்ச நாள்தான் ருத்ரா, பிறகு வெறுப்பு தட்டிவிடும். நல்வழிக்காக பயன்படுத்தி நிறைய பேரின் துன்பத்தை போக்கி இருப்பவர்களுக்கு சலிப்பே வராது. நீயும் நல்வழிக்காக பாடுபடு. உன் நல்ல குணத்திற்காகத்தான் நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் ஜலசமாதி அடையும் போது என் சக்திகள், நான் பெற்றவைகள் அனைத்தும் உன்னிடம் தந்துவிடுவேன். எனக்கு மன அமைதி வேண்டும் ருத்ரா, இறைவனோடு கலக்க வேண்டும், சிவலோகம் செல்ல வேண்டும். ஓம் நமச்சிவாய என்று மந்திரம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் என் பிரார்த்தனை என்றார் யோகி. அவரின் காலில் விழுந்து வணங்கினான் ருத்ரன். வாழ்க ருத்ரா, வாழ்க பல நூறாண்டு வாழ்வாய் என்று வாழ்த்தினார். இரவு நடுநிசி ஆயிற்று. வீட்டை நெருங்கினர். கதவை தட்ட மஞ்சு கையில் விளக்கு ஏந்தி வந்தாள். சிவப்பு நிற துண்டு அணிந்து இருந்த ருத்ரனை ஒரு நிமிடம் பார்த்து தலையை குனிந்து கொண்டாள். இருவரும் வேறு உடை அணிந்து பாய்விருப்பில் அமர தாமரை இலை வைத்து இருவருக்கும் சமைத்ததை பரிமாறினாள் மஞ்சு. தயவு கூர்ந்து நிறைய சாப்பிடுங்கள், நிறைய சமைத்திருக்கிறேன். நேற்று நான் உங்கள் மனது புண்படும்படி கூறியிருந்தால் மன்னியுங்கள் என்றாள் மஞ்சு. ருத்ரன் அவளை பார்த்து புன்னகை புரிந்தான். அவனுக்கு பயங்கர பசி, நிறைய சாப்பிட்டான். யோகி சாப்பிட்டு சென்று விட்டார். நான் வெளியே திண்ணையில் உறங்குகிறேன் என்று சென்று விட்டார். சிறிய விளக்கு வெளிச்சத்தில் ருத்ரன் சாப்பிடும் அழகை ரசித்தாள் மஞ்சு. மஞ்சு, நீ சாப்பிட்டாயா என்றான் ருத்ரன். இல்லை என்றாள். வா என்று அழைத்து அமர வைக்க அவளும் சாப்பிட்டாள். வெளியே வந்து கை கழுவிவிட்டு நின்ற ருத்ரன் முதுகில் மஞ்சு சாய்ந்தாள். தொடரும்.